வணக்கம். நம் நாடு செய்திகள். மலேசிய நாட்டில் ஜார்ஜ் டவுன் பகுதியில் உள்ள கொம்தார் கட்டடம் அருகாமையில் நேற்று பிற்பகல் 3:10 மேல் போலீசாரை கத்தியால் தாக்க முயன்ற 41 இந்திய ஆடவரை காவல்துறையினர் சுட்டு கொண்டனர். அதன் தொடர்பில் நாடு தழுவிய நிலையில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளம் வாயிலாக பொதுமக்கள் காவல்துறையினரின் செயலை கண்டித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இதன் தொடர்பாக பினாங்கு மாநில கமிஷனர் டத்தோ ஸ்ரீ ஆ தெய்வீகன் நம் நாடு வலைத்தள தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்தது, போலீசாரால் சுடப்பட்டு மரணமடைந்த கில்லானை சார்ந்த சண்முக சுந்தரம் தாப்பே தணிகாசலம் என்ற 41 ஆடவரை காவல்துறையினர் சுட்டதற்கான பின்னணி என்ன, சம்பவ இடத்தில் என்ன நிகழ்ந்தது, இது தவிர்க்கப்பட்டிருக்கலாமா, சுடப்பட்டதன் நோக்கம் நியாயமான ஒன்றா என்ற பல கோணங்களில் விசாரித்து சம்பவம் தொடர்பாக முழு அறிக்கை ஒன்றினை தம்மிடம் வழங்குமாறு மாவட்ட ஓசிபிடியிடம் ஆணையிட்டிருப்பதாக டத்தோ ஸ்ரீ தெய்வீகன் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆடவரின் சுடப்பட்டதன் தொடர்பாக பொதுமக்களிடையே காவல்துறையினரை பற்றி தவறான கருத்து பரவி வருவதால் சம்பவத்தின் தொடர்பில் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வருவதாக டத்தோ ஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் தெரிவித்தார். அது மட்டுமின்றி வாட்ஸ்அப் முகநூல் இணையதளம் வாயிலாக பலவாறு தங்களின் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் தீவிர புலனாய்வு மேற்கொண்டு வருவதாகவும், பொதுமக்கள் வலைத்தளத்தில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், அதே வேளையில் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்ட அவர், காவல்துறையினர் பல குற்ற வழக்குகளை நியாயமான முறையிலும் பொதுமக்களை பாதுகாக்கும் வண்ணம் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் வேளையில் சுடப்பட்டதன் சம்பவம் தொடர்பாக பொதுமக்களிடையே அச்சத்தையும் திருப்தி அடையாத நிலையிலும் இருப்பதால் இந்த விசாரணை குறித்து முழு மூச்சாக தீவிர புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஓசிபிடியிடம் தாம் ஆணையிட்டிருப்பதாக பினாங்கு மாநில கமிஷனர் டத்தோ ஸ்ரீ ஆர் தெய்வீகன் அவர்கள் நம் நாடு வலைத்தள தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்தார். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.